ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. சீனிக்கு டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் அந்த நூலிருந்து இரண்டாவது பகுதி பார்க்க போகிறோம். என்னென்ன செய்திகள் பார்க்க போகிறோம், அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இங்கே பூமியில் வாழும்பொழுது தான் நம்ம கடவுளை பார்க்க முடியுமா பார்க்க முடியுமான்னு பார்த்து நிறைய நேரத்தில் ஏமாந்து போயிடும். சரி, இறந்த ஆண் உலகம் போனதுக்கப்புறமா அது பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறது இன்றைக்கி பதிவில் தெரிஞ்சிடும். கூடவே நிறைய பிறப்புகள் எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய நிலை இல்லை நம்மளுடைய ஆன்ம நிலை அப்படிங்கிறது வந்து முன்னேறி பயங்கர ஹையர் சோலாக நம்மளால் மாறிட முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்திகள் கூடவே இன்னும் ஆடிஷ்னலாக ஒரு சில செய்திகள் எல்லாத்தையுமே பார்த்தலாம். ரைட், சரி. அவர் டாக்டர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால், 1995 வருஷம் பேரமௌண்ட் பிக்சர்ஸ்னால் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் ஆன ஒரு யூஎஸ் டிவி ஷோ தான் சைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் பார்த்தோன்னா இவர்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் வந்து அதில் அந்த ஷோவில் கலந்துருக்காங்க. அவங்க பேர் கோலன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, கோலன் இல்லை கோலின் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த மாதிரி ஆன்முலகம் அந்த சோல் வேர்ல்டு, ஸோ அந்த மாதிரி கேள்விகள் வரும்பொழுது இவங்க இந்த மாதிரி நான் இவர்கிட்ட போயிருந்தேன், ஸோ இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனில் வந்து நான் ஈடுபட்டிருந்தேன். அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய ஆன்முலகத்தில் என்னுடைய முந்தைய பிறவியில் இறந்து என்னுடைய ஆன்மா அங்கே மேலே போகும்பொழுது என்னென்னலாம் நடந்தது, எனக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு இருந்தது அப்படிங்கிறதெல்லாமே நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்ட்டு, அந்த வரவேற்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்களாம். எப்படி இருந்ததுதான் இந்த பால்னு சொல்லுவாங்க தெரியுமா, பால்னால் பந்து கிடையாது. இந்த ஃபாரினில் எல்லாம் ஜோடி ஜோடியாக சேர்ந்துட்டு டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா, ஒரு மியூசிக் இருக்கும் பெரிய ஹாலு, அதில் ஜோடி ஜோடியாக டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா, அதுக்கு பேர் பால்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதுக்கு பேர் பால். அப்போது அந்த பொண்ணுகள்லாம் எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, பெரிய அங்கி மாதிரி கிராண்டாக இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி அந்த ஃப்ராக் மாதிரி பெருசாக போட்டிருப்பாங்க, பயங்கர கிராண்டாக இருக்கும் ட்ரெஸ்ஸு. இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்களாம். இவங்களை வரவேற்கிறதுக்கு 100 பேர் பக்கம் அந்த இடத்துல இருந்தாங்களாம். அதை பெரிய பார்ட்டி ஹால் மாதிரி பயங்கர கிராண்டாக இருந்ததா அந்த இடத்துல இவங்களை வரவேற்கிறதுக்கு. ஸோ அவ்வளோ சந்தோஷம், அது ப்ராப்பர் ஒரு பார்ட்டி மாதிரி, ஸோ ஒரு வெல்கம் பார்ட்டி மாதிரி அந்த இடத்துல இருந்தது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவங்க எல்லாத்தையுமே எனக்கு தெரியும், நான் ஒரு ஆள் வரேங்கிறதுக்காக இத்தனை பேர் என்னை வெல்கம் பண்ணி அந்த இடத்த அந்த மாதிரி ஆக்கி வச்சு, ஸோ அட்டகாசமாக இருந்தது. ஸோ அந்த நம்ம இறந்த அந்த மேலே போகும்பொழுது இப்படி தான் நம்மளை வரவேற்பாங்க அப்படிங்கிறாங்க அந்த அந்த பேஷண்ட் கோலன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இந்த வரவேற்புலேயே 2 வகை இருக்குது அப்படிங்கிறாரு டாக்டர். என்ன அப்படின்னா, நம்ம இறந்து மேல் உலகம் போகிறோம், போகும்பொழுது அந்த ஆன்மூலகத்திற்குள்ளே போகும்பொழுது நம்மளுடைய அந்த கேட்வே ஆரம்பம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க அப்படிங்கிறவங்க வருவாங்க. அவங்க எந்த நிலையில் வேணாலும் இருக்கலாம், கீழே இருக்கலாம், மேலே இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் அங்கே வருவாங்க கண்டிப்பாக. வந்துட்டு நம்ம கூட எல்லாம் பேசிட்டு அப்போ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கேட்டுக்கிட்டு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இது ஒரு வகை. அடுத்து இன்னொரு வகை, அதிகப்படியாக நடக்கக்கூடிய இது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த கிளென்சிங் ப்ராசஸ்ஸு, அந்த ஓரியன்டேஷனு, அதெல்லாமே முடித்து நம்மளுடைய சோல் குரூப் கிட்ட போய் சேர்ற வரைக்குமே நம்ம கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ இந்த 2 வகையில் எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, இந்த சோல் குரூப்பு, அதாவது நம்மளுடைய குரூப் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது கூட போய் சேர்ந்ததுக்கு பிறகு என்ன நடக்கும், அங்கே அது பார்க்குறக்கு எப்படி இருக்கும், எல்லாம் பாடம் படிக்க போகிறது தான், அதாவது ஆன்ம முன்னேற்றத்திற்காக பாடம் படிக்க போகிறது தான், என்ன நடக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஜென்ரலாக ஒரு கிளாஸ் ரூம் செட்டப் மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஏதோ ஒரு கோயில், சரிங்களா. ஸோ அவங்கவுங்களுக்கு அதான் சொல்கிறோம்ல, நமக்கு எப்படி ஒரு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி அந்த என்வாயன்மெண்ட் இருக்கும்ட்டு. அப்போ ஒரு கோயிலினுடைய படியை வந்து சுற்றி, அந்த காலத்தில் குருகுல முறை இருக்கும் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கும், கோயிலினுடைய படிகள் மாதிரி இருக்கும், அந்த படிகள் எல்லாம் சுற்றி நம்ம உட்காந்து பாடம் அடிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு கார்டனில் வந்து நம்ம உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், இல்லை ஒரு பெரிய ஸ்டடி ஹால், ஸோ அதுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அமைப்புகள் இருக்கும். ஸோ இப்படி தான் அந்த குரூப் ஆட்கள் உட்காந்து அவங்கவுங்களுக்கு உண்டான அந்த ஆன்ம முன்னேற்றத்துக்கு உண்டான பாடங்கள் அப்படிங்கிறது படிப்பாங்க. இந்த குரூப்ஸ் எல்லாம் எதை பொறுத்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம முதல் பிறப்பு எடுக்கும் பொழுது நமக்கு ஆரம்பித்த குரூப் தான் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த கால அளவுக்குள்ளே நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரும் ஆன்ம முன்னேற்றம் அடைய 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 நம்ம குரூப்பிலேருந்து ஆப்வியஸ்லி அவங்க வெளியே போவாங்க. அப்படி வெளியே போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து இவங்களுடைய வேவ்லென்த், இவங்களுடைய மென்டாலிட்டிக்கும், இவங்களுடைய பாஸ்ட் அத்தனை லைஃப்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆப்டாக இருக்கக்கூடிய இன்னொரு குரூப்புக்கு தான் போவாங்க. ஸோ இந்த குரூப் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த மென்டாலிட்டியும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தான் அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்குன்னு தனி ஒரு பழக்க வழக்கம், ஒரு மென்டாலிட்டி, அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருந்தாலும் கூட ஒரு மாதிரி ஒரு தோராயமாக மேட்ச் ஆகக்கூடிய மாதிரி இருக்கக்கூடியதை தான் வைப்பாங்களாம். ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் அவங்க அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்படியே எடுத்து அந்த படத்தோடைய ரீல் ஓட்டி ஸ்க்ரீன் பை ஸ்க்ரீன் அப்படியே வந்து ஓட்டி காமிப்பாங்களாம், இது இதுதான் நடந்தது, இது தான் நடந்தது, இந்த தப்பு பண்ணியிருக்கோம், இது இப்படி பண்ணியிருந்துருக்கலாம், இப்படி பண்ணியிருந்துருக்க வேண்டாம், அந்த மாதிரி எல்லாமே வந்து அதில் இருக்கும். ஸோ அதற்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய குரூப்ஸில் தான் நம்மளை கொண்டு போய் போடுவாங்களாம். அப்படி போடும்பொழுது நிறைய பிறப்புகள் எடுக்கும்பொழுது நமக்கு வந்து நிறைய அனுபவங்கள் கிடைக்கும்ல, ஸோ நம்ம வந்து பெரிய ஆளாயிருவோம்ல அப்படின்னு கேட்டால், அப்படியெல்லாம் கிடையாது. கற்காலத்திலிருந்து பிறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மனுஷன் இன்னும் வரைக்கும் பிறந்துக்கிட்டே இருப்பானா இருக்கும்.
ஸோ அந்த வந்து நிச்சயிக்க முடியாது. இதுக்கு உதாரணமாக இவர்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்களாம். அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா 4000 வருஷமாக பிறந்துக்கிட்டு இருக்காங்களாம். எப்போ ஒன்று ரெண்டு இல்லை, 4000 வருஷமாக பிறந்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆனால் பொறாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு குணம் இருக்குது பாருங்கள், அந்த ஒரே ஒரு குணத்தை மட்டும் சரி பண்ணிக்கிறதுக்கு 4000 வருஷமாக பிறந்துக்கிட்டு இருந்தாங்களாம். இப்போ இந்த பிறப்பில் ஓகேங்க, அவங்க ஃபுல்லாக அந்த பொறாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணம் அவங்ககிட்டருந்து முழுசும் மறைஞ்சு போச்சு. ரொம்ப ஸ்லோ லேர்னர். ஸோ இந்த மாதிரி அந்த லேர்னிங் ப்ராசஸ் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக தத்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் காலம் எடுத்துக்கிட்டே இருக்கும், பிறப்பு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரே ஒரு விஷயத்துக்கு 4000 வருஷமாக பிறந்திருக்காங்க பாருங்களேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். அப்போது ஹையர் சோல்ஸ், அட்வான்ஸ்டு சோல்ஸ், அவங்கெல்லாம் வந்து முதிர்ந்த ஆன்மாக்களாக சொல்லக்கூடியது. ஸோ இந்த இடத்துல முதிர்ச்சி அப்படிங்கிறது நிறைய பிறப்புகள்னால வர்றதில்லை, அறிவிலையும் அறிவிலையும் அனுபவத்திலையும் முதிர்ந்தவர்கள் தான் அந்த உயர்நிலை ஆன்மாக்களாக கருதக்கூடியவர்கள். ஸோ இது வசிஷ்டர் சொன்ன மாதிரி தான், நீ ஒரே பிறப்பில் முக்தி அடைஞ்சிடலாம், லட்சம் பிறப்பு எடுத்தும் கூட முக்தி அடையாமல் நீ சுற்றிக்கிட்டே இருக்கலாமா இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக இதே விஷயத்த தான் இங்கேயும் அவர் சொல்கிறார். ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் சொன்ன அதே விஷயந்தான். டாக்டர் வந்து எப்படி அந்த ஆன்மாக்களை பிரிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, பிகினர், இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ்டு சோல்ஸ் அப்படின்னு பிரிக்கிறார். இந்த பிகினர் லெவலில் இருக்கவங்க ஆப்வியஸ்லி நம்ம வந்து அப்போ தான் புதுசாக பிறந்திருப்போம், இன்னும் அப்படி முன்னேறிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு. ஒன்ஸ் இந்த இன்டர்மீடியட் ஒரு மீடியம் லெவல் வரும்பொழுது நமக்குன்னு ஒரு சில திறமைகள் இருக்குது, அந்த திறமைகளை நான் வந்து வளர்த்திக்கணும், நிபுணத்துவம் பெறணும் அப்படின்னு சொன்னால் அந்த இன்டர்மீடியட் லெவல்லேருந்து நமக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல கொடுக்கப்படும். ஸோ இதை பற்றி நான் இன்னும் டீட்டெயில்டாக அடுத்தடுத்த சாப்டர்ஸில் நான் பேசிகிட்டே வரேன் அப்படிங்கிறாரு. இதில் அந்த கலர்ஸ் இருக்கும், முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த கலர்ஸை பொறுத்து அவங்களுடைய அட்வான்ஸ்மெண்ட் தெளிவாக தெரியும் அப்படிங்கிறாரு. ஆரம்ப காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி இந்த பனி வந்து அழுக்கு படிஞ்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்போ அது அப்படியே மாறி 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 பியூர் ஒயிட் ஆகும். அந்த பியூர் ஒயிட் வந்து யங்கர் சோல், அது அவங்க வந்து ஓகே ப்ராப்பர் ஓகே ஒரு மென்டாலிட்டியில் இருக்கான் பட் ஸ்டில் அவங்க வந்து ரொம்ப யங் சோல். அந்த ஒயிட்டே வந்து அப்படி டார்க் கலர் ஒயிட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அதுலேருந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் போகும், ஆரஞ்சுலேருந்து அப்படி எல்லோவாக மாறும். இந்த எல்லோங்கிறது ப்ராப்பர் கோல்டு மாதிரி மாறும் சரிங்களா, அந்த எல்லோவாக மாறும். அதுலேருந்து க்ரீனுக்கு போகும், அப்புறம் வேரியஸ் ரேஞ்சஸ் ஆஃப் ப்ளூ. நம்ம இந்த இதில் ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் தீஸ் அப்படின்னு ஒருத்தவங்க பார்த்துருப்போம் இல்லைங்களா, அவங்க ஒரு அட்வான்ஸ்டு சோல், அவங்க வந்து ஒரு மாதிரி லைட் ப்ளூலேருந்து கொஞ்சம் டார்க்காக ப்ளூ ஆகிறேன், ஷேட்ஸ் ஆஃப் பர்பிள் என்னோடதில் வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ அப்படிங்கிறது இருக்கும். எல்லா ஆன்மாக்களுக்குமே அந்த கோர், அந்த மையப்பகுதி அப்படிங்கிறது ஹேலோ கலர்ஸ் அப்படிம்பாங்க. நிறைய மிக்சர் ஆஃப் கலர்ஸ் வந்து அந்த மையப்பகுதியில் இருக்கும். அது ஏன், அது எதனால், அது எதை சிம்பாலைஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அறிவும் நம்மளுடைய அனுபவமும் நம்மளுடைய உணர்வுகள் அப்படின்றது பார்த்திங்களா, ஆப்வியஸ்லி அதுதான் அங்கே இருக்க போகுது. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கலர்ஸில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், மெஜாரிட்டி பார்ட் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆரா, அதனுடைய கலர்ஸ் வந்து நம்ம எந்த லெவலில் அட்வான்ஸ்மெண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறத காட்டும். என்னுடைய புரிதலுக்காக, என்னோடனே எனக்கு இல்லை, டாக்டர்னுடைய புரிதலுக்காக லெவல் 1லேருந்து லெவல் 6 வரைக்கும் வச்சுருந்தேன். ஸோ லெவல் 6ங்கிறவங்க பெரிய ஆன்மாக்களாக இருக்கக்கூடியவர்கள். இவங்கெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி பர்பிள் கிடையாது, இண்டிகோன்னு சொல்லுவாங்க, கைண்ட் ஆஃப் அ பர்பிள், ஆனால் டீப் இண்டிகோ கலர்ஸ், ரொம்ப அடர்த்தியான இந்த இண்டிகோ கலராக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பிறக்கவே மாட்டாங்க. இவங்களை பற்றியெல்லாம் எனக்கு அதிகமாக தெரியறதில்ல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பிறந்துகிட்டே இருக்கிறவங்க ஆப்வியஸ்லி அந்த கலர்ஸில் இன்னும் அடையலை. ஸோ ஒன்ஸ் அந்த லெவல் போயிட்டாங்கன்னா அவங்க திருப்பியும் பிறக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் என்னால் அவங்க கூட பேச முடியாததுனால இவங்களை பற்றின அதிகமான டேட்டாஸ் வந்து என்னால் கலெக்ட் பண்ண முடியல. ஆனால் எனக்கு ஊர்ஜிதமாக தெரியும், இந்த லெவல் மட்டும் கிடையாது, அதை விட இன்னும் ஹையர் லெவல்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது அப்படிங்கிறது நான் முழுமையாக நம்புகிறேன். பிகாஸ் இவ்வளோ வருஷம் ஆராய்ச்சியிலையும் நான் கேட்டது, இது பண்ணது, ஒரு சில அட்வான்ஸ் சோல்ஸ்ட்டு பேசினதை வச்சு பார்க்கும்பொழுது, அந்த டீப் இண்டிகோ வரும்பொழுதே பிறப்புங்கிறது நின்றும், ஆனால் அதுக்கும் மீறி நிறைய லெவல்ஸ் இருக்குது, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து அந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அப்படின்ட்டு. சரி, இந்த அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம பூமியில் இந்த ஹையரார்க்கி சொல்கிறோம்ல அந்த மாதிரி அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக கிடையாது. அந்த அட்வான்ஸ்மெண்ட்டு, அந்த லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளெல்லாம் நான் பயன்படுத்துருக்கேன், ரொம்ப அது அந்த எனக்கு விருப்பமே இருக்கிறதில்ல, ஆன்மாக்களும் அதை விருப்பப்படுறதில்ல அப்படிங்கிறார். காரணம் என்னென்னா, எந்த ஆன்மா கிட்ட கேட்டாலும் அவங்க வந்து ஒரு உயர்நிலை ஆன்மான்னு சொல்லவே மாட்டாங்களாம். இப்போ நம்மளுடைய புரிதலுக்கே அந்த தீஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ப்ளூ ஷேட் இருக்கவங்களாம் உண்மையிலுமே ஹையர் லெவல் போயிட்டாங்க. ஆனால் அவங்கள கேட்டோம்னா, நான் பெரியாலே கிடையாது அப்படிம்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு முன்னாடி நீ எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால, நான்லாம் பெரியால் கிடையாதுங்க அப்படின்ட்டு. அப்போது இப்படி ஹையரார்க்கி பார்க்கக்கூடாது, அங்கே லீனியராக தான் இருக்கும். இது நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். அங்கே எல்லோரும் எல்லாத்தையும் மதிப்பாங்க. நீங்கள் பியூர் ஒயிட்டாக இல்லை அழுக்கு பிடிச்ச ஒயிட்டு இப்போ தான் வந்து முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாலும் சரி, அந்த டீப் இண்டிகோ கலரில் இருக்கக்கூடிய துத்தக்கோர் பெரியானாலும் சரி, அப்படியே அந்த குழந்த மாதிரி கையில் வச்சு பார்த்துக்குவாங்களாம்.
எல்லாருக்குமே சம மரியாதை அப்படிங்கிறது அந்த இடத்துல உண்டு. உங்களை யாருமே மட்டம் தட்ட மாட்டாங்க, கீழே தூக்கி போட்டுற மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. என் கூட சேர்ந்து நீயும் வளர்ந்துவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தில் தான் வந்து அவங்க இருப்பாங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு பாரபட்சமெல்லாம் வந்து அந்த இடத்துல இருக்காது. ஸோ பெரியாட்களே எல்லாமே இருந்துடலாம் இல்லை, ஏன் சின்ன சின்ன ஆட்கள் அங்கே இருக்கணும், அவங்களால என்ன இருக்குது, நிறைய கஷ்டப்பட்டு மேலே வர்றாங்களா, அவங்களால பயனில்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு காரணம் இருக்குது. அந்த ஒரு குட்டி ஒரு சோல் இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாலுமே இந்த மொத்த அந்த என்டையர் ஸ்ட்ரக்சரையுமே மேலே தூக்கிட்டு வர்றதுக்கு அவங்களுடைய பங்கும் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அது எல்லாமே ஒரு வகையிலேருந்து இன்னொரு வகை, பிகாஸ் இவங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே அங்கே எல்லாருக்குமே தெரியும். அப்போது அது எல்லாமே இன்னும் மேலே இருக்கவங்க உயர்ந்து வர்றதுக்கு இல்லை ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும். பிறப்பு எடுத்ததற்கு பிறகு இந்த பூமியில் அவங்களும் முன்னேறி பிறரையும் முன்னேற்றுவதற்கு அவங்களுடைய உதவி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு சின்ன புது ஆன்மாவிலிருந்து நல்ல உயர்ந்த ஆன்மா வரைக்கும் தேர் இஸ் அ பர்பஸ். அதில் பர்பஸ் இல்லாமல் வேற கிடையவே கிடையாது. அதனால் எல்லாத்துக்கும் அந்த இடத்துல சம மரியாதை அப்படிங்கிறது அந்த இடத்துல உண்டு. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ஏதோ மேனேஜ்மெண்ட் மாதிரி இருக்குது, பூமியில் ஏதோ மேனேஜ்மெண்ட் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அப்படின்னு கிடையாது. ஆனால் அங்கே ஒரு கோர் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த பூமியில் இருக்கிற மாதிரி ஏத்த இறக்கங்களோ இந்த பொறாமை பாலிடிக்ஸ் அதெல்லாம் அந்த இடத்துல கிடையாது. கோர் மேனேஜ்மெண்ட் இருக்குது இல்லைன்னு இல்லை, ஆனால் அது வந்து முழுக்க முழுக்க அந்த வார்த்தைகளையும் நான் சொல்கிற மாதிரிங்களேன், கைண்ட்னஸ், டாலரன்ஸ், பேஷன்ஸ், அப்சல்யூட் லவ், ஸோ இந்த வார்த்தைகள்லாம் அவர் யூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த இடத்துல அந்த உயர்நிலை ஆன்மாக்கள் கீழ்நிலை ஆன்மாக்கள் எல்லாத்தையும் அதே மாதிரி தான் பார்த்துட்ருப்பாங்களாம். ஸோ இப்படி ஹையரார்க்கி கிடையாது, எல்லாருக்கும் சமமரியாதை அப்படிங்கிறது அந்த இடத்துல உண்டு. நீங்கள் திருப்பியும் மறுபிறப்பு எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வலுக்கட்டாயமெல்லாம் அந்த இடத்துல கிடையவே கிடையாது. ஜாலியாக இருக்கலாம். ஒரு பேஷண்ட்டு பல பிறவிகள் எடுத்துட்டாராம், ஒரு பிறவியில் கூட நான் கஷ்டப்படணுன்னு அவர் கேட்டதே கிடையாது. அவர் எடுத்து எல்லா பிறவியுமே பயங்கர சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் அவர் எடுத்துக்கிட்டாராம். அனுமதி உண்டு அவருக்கு. அப்போ அவருடைய கைடு சொன்னாராம், நீ எப்போ ரெடியாக இருக்கியோ நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதே இந்த வார்த்தை தான் அவர் சொல்லுவாராம். அப்படின்னா என்னென்னா, எனக்கு கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை, நான் வந்து ஹார்ட் ஒர்க் போடணுன்னு எனக்கு விருப்பம் இல்லை, நான் பிறந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சேன், அலோ பண்ணாங்க, நான் இன்னும் வரையும் ஜாலியாக தான் இருந்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் அந்த நாள் மாறப்போகுது பிகாஸ் இவருடைய முதிர்ச்சி வர ஆரம்பிக்குது. அப்போ கைடு சொல்கிறார், நீ எப்போ ரெடியாக இருக்கேன் நாங்கள் அப்போ ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்களாம். ஸோ எதையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி நமக்கு தள்ளுறது கிடையாது. இறந்து இந்த பூமியினுடைய இந்த ஆஸ்ட்ரல் பிளேனில் நான் இருந்து நான் கொஞ்ச நாள் இங்கே காலத்துக்கு அழிச்சிட்டு வர்றேங்க, நான் மேலே வரல, எஸ் இட் இஸ் ஸ்டில் அலவுடு, தாராளமாக நீங்கள் இங்கே இருக்கலாம், அதுக்கும் எந்த விதமான எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த படைத்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் அப்படிங்கிறாங்க. பட் என்ன அப்படின்னா, நேரடியாக இதுதான் படைத்தவன், இதுதான் அந்த படைத்த சக்தி அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுமானா, அதுதான் அந்த ஹையர் சோல்ஸுக்கிட்ட பேசினது இல்லை இல்லைங்களா. ஆனால் அந்த அட்வான்ஸ் சோல்ஸ்கிட்ட பேச முடியும்போது சொல்லக்கூடியது பொதுப்படையாக எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அவங்க இருக்காங்க, அந்த சக்தி இருக்குங்கிறது உணர்றதுக்கு ஒரு இடம் இருக்குது. எங்கன்னா கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இறந்த உடனேயும் நம்ம போகக்கூடிய இடம் அதுதான். இந்த இதெல்லாம் போயிட்டு குரூப்புக்குள்ளே போயிட்டு தனியாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க நம்மளுடைய டீச்சர் வந்து. ஸோ பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி நம்மளுடைய எப்படி கிளாஸ் மிஸ் ஏதோ குரூம் பண்ணோன்னா பிரின்சிபல் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க இல்லையா, நம்மளை சொல்லி அனுப்புவாங்கல்ல. ஸோ அப்படி போகிற மாதிரி இடம். ஆனால் மிரட்டை அடிக்கெல்லாம் ஒன்று மாட்டாங்க, நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது வாத்தியார் அப்படி ஒரு முறமாக இருப்பாங்களே, ப்ராக்டிக்கலாக அது அங்கே நடக்கும். ஸ்டில் அதை அவங்கள திட்டுறதோ அதில் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வந்து என்னப்பா இப்படி பண்ணிட்டேன், இந்த உடம்பு எடுத்தியா, ஓ நல்லா இருக்கா, சரி சரி இது பண்ணியிருந்துருக்கு வேண்டாமே, சரி அடுத்த தடவை சரி இது பண்ணிக்கோ, பார்த்து போயிட்டு வா அப்படின், அவ்வளோதான். ஆனால் டீச்சருக்கு ஒரு லுக் இருக்கும். இந்த மாதிரி அங்கே நடக்கும்னு வச்சிங்களேன், எங்களுக்கு வந்து கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. அட்வான்ஸ்டு சோல்ஸ் பார்க்கும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மோர் சேக்ரட் ஒன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எல்லாருமே பயன்படுத்துறது. மோர் சேக்ரட் ஒன்ஸ், அவங்க அதிகப்படியாக தூய்மையானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. இந்த இடங்களுக்கு போகும்பொழுது இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கைடுக்கு ஒரு படி ரெண்டு படி மேலே இருக்கக்கூடியவர்கள். இவங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு போகும்பொழுது அந்த எல்லாம் தெரிந்த அந்த ஒரு சக்தி, எல்லாம் தெரிந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குங்கிறது நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறாங்க. இதை தான் வந்து த ப்ரெசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன், அந்த இறைவன் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியை அந்த இடத்திற்கு போகும்பொழுது உணர முடியுது. ஸோ ஒரு ஒரு சின்ன ட்ரிப்பு மாதிரி தான் போயிட்டு வர முடியும். ஒரு சின்ன ஒரு விசாரணை வந்துடும் திருப்பி, விசாரணைன்னா நாட் ஜட்ஜ்மெண்ட் லைக், பட் இப்படி இப்படி பண்ணியிருக்கலாமே, சரி சரி பரவாயில்ல அடுத்த பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி, அவ்வளோதான். அந்த இடத்துக்கு போகும்போது மட்டும் அந்த சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன்,
ஆல் நோயிங் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாம் தெரிந்த அந்த ஒரு சக்தி அது அந்த இடத்துல இருக்கிறதுங்கிறது உணர முடியுது. ஸோ இந்த மோர் சீக்ரெட் ஒன்ஸ் ஆகட்டும், இல்லை இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ், இவங்க வந்து அந்த சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன்னும் போகலை பட் நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க. இவங்ககிட்டிருந்து வெளிவரக்கூடிய எனர்ஜியே பயங்கரமாக இருக்கும். அங்கேயே வந்து அந்த எல்லாம் தெரிந்த அந்த சக்தியினுடைய இதையும் வந்து உணர முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ கேட்குறக்கே ரொம்ப ஆசையாக இருக்குல்ல எல்லாருமே, நம்ம கண்டிப்பாக எல்லாருமே அதை வந்து உணர முடியும். ஸோ மேலே போனோம்னா கண்டிப்பாக எல்லாருமே உணர முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். திருப்பம் முன்னாடியே பார்த்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் பார்த்தது தான் பிறப்ப அப்படிங்கிறது எடுத்து வரும்பொழுது நம்மளுக்கு அந்த ரிவ்யூவிங் ஸ்டேஷன் இருக்கும். கண்டிப்பாக அங்கே போவோம், வாழ்க்கையெல்லாம் முன்ன பின்ன எல்லாத்தையும் ஓட்டி பார்த்துக்கலாம், நமக்கு என்ன மாதிரி உடல் வேணுங்கிறத தேர்ந்தெடுத்துக்கலாம், நம்ம இந்த பூமி வந்து அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி ரீவைண்ட் ஃபார்வர்ட் எல்லாமே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் பாடிஸை நம்ம சூஸ் பண்ணி எல்லாமே இது பண்ணிக்கலாம் பர்பஸ்ஃபுல்லாக. இது நிறைய பேருக்கு, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் ஏன் இந்த உடம்பு எடுத்துகிட்டு வந்தேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு உடம்பு, இந்த கேள்வியெல்லாம் கேட்குறோம் இல்லைங்களா, நான் ஏன் இந்த உலகத்துக்கு இப்படி ஒரு இதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி பர்பஸ்ஃபுல்லாக இந்த ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையும் கடினமான ஒரு ஒரு ரொம்ப பக்காங்க இப்படி உடம்புனா இப்படி இருக்கணுங்க அப்படிங்கிற அந்த உடம்பையே பர்பஸ்ஃபுல்லாக வேண்டான்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே வருவோமாம். காரணம் என்னென்னா, துன்பம் அதிகமாகும்பொழுது நம்மளுடைய அனுபவமும் பாடமும் அதிகமாகும். இந்த ஒரே காரணத்திற்காக எனக்கு சூப்பராக பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃபோ பியூட்டிஃபுல்லான ஒரு பாடியோ வேண்டாம், துன்பப்படக்கூடிய வாழ்க்கையும் ஒரு ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லாத ஒரு உடலும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியே தான் கேட்டுட்டு வருவோமா. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வரைக்கும் வந்தும் கூட இல்லை இல்லைங்க பிறக்கலைங்க நான் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி வந்தாலும் ஓகே தட் இஸ் அலவுட், ஸ்டில் தட் இஸ் அலவுட், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே அலவுட், ஓகே நீங்கள் வந்து இப்போ ரெடி ஆகிட்டீங்க. ரெடி ஆகும்பொழுது ஒரு ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் மாதிரி ஸ்டில் ஒன்ஸ் அகெயின் திருப்பி அனுப்புறதுக்கு முடியும். ஓரியன்டேஷன் கிளாஸ் வாழ்க்கையில் முக்கியமான தருணங்கள் என்னென்ன இருக்கும், நீ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான மாதிரி செக் பாயிண்ட்லாம் வச்சு தான் அனுப்புவாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு டெம்பரரி குட் பை சொல்லிவிட்டு பூமிக்கு வரோம். பூமிக்கு வரும்பொழுது அம்மாவனுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள மூணு மாத குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த மூணு மாத டைமில் இருக்கும்பொழுது வயிற்றில் அப்போ அந்த ஆன்மா வந்து கீழே இறங்கி வந்துருமா. ஏன் அவ்வளோ முன்னாடியே வருது அப்படின்னு சொன்னால், இந்த மூளை இருக்குல்ல மூளை இந்த நியூரான்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் பார்த்திங்களா, இது கூட அது வந்து கரெக்டாக சிங்க் ஆகி தன்னுடைய எனர்ஜியும் இந்த பாடியினுடைய எனர்ஜியும் கரெக்டாக சிங்க் ஆகுதா, இந்த உடலுக்குன்னு அதாவது கான்ஷியஸ் ஸ்டேட் இருக்கும்ல அதுக்குன்னு ஒரு ஈகோ அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகும்ல, என்னதான் சப்கான்ஷியஸ் இருந்தாலும் கான்ஷியஸ் மைண்ட் இந்த உலகத்துக்கு சேர்ந்து வேலை செய்யல அதுக்கு பேர் ஆல்டர் ஈகோன்னு சொல்லிட்டு. ஸோ அது கூட தன்னுடைய லிங்க் பண்ணி மேட்ச் பண்ணிவிட்டு ஸோ இந்த எனர்ஜியும் இந்த எனர்ஜியும் சிங்க் பண்ணிக்கிறதுக்கு அது எல்லா வேணுங்கிற வேலையெல்லாம் செய்யமாம். அதனால் அந்த மூணு மாத கருவாக இருக்கும்பொழுது அந்த கீழே இறங்கி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு பெரிய ப்ராசஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் டாக்டருக்கு நீண்ட நேரம் எடுக்குது அப்படிங்கிறார். அதாவது சும்மா அப்படி வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வர இந்த கார்ட்டூனில் காமிக்கிற முடிய ஆட்டி ஹிப்னோசிஸ் ஆகிட்டேன் ஐயா பேசுங்கிறலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அவங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்குன்னா 40 வந்து 45 வந்து 40 வந்து 35 வந்து 30 வந்து இப்படி பிறந்து நீ வந்து 2 வயசு 3 வயசுன்னு அப்படி வந்து அம்மா நீ அம்மாவுடைய கருவுக்குள்ளே இருக்க இப்போ வந்து நீ இன்னும் ஆன்மூலத்துக்கு போ இப்படி கொண்டு வருவான். இதுக்கே 1 மணி நேரம் அவுட்டு, இப்போ நீ வந்து அந்த இறந்து இப்போ நீ ஆன்மூலத்துக்கு போயிருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மூலத்துக்கூட லிங்க் ஆகி அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை கேட்குறதுக்கு அடுத்த 2 மணி நேரம் காலி. ஸோ ப்ராக்டிக்கலாக 3 மணி நேரம் கூட குறைஞ்சது இல்லாமல் இந்த ஒரு வேலையை செய்யவே முடியாது அப்படிங்கிறார். ஸோ இவ்வளவு மெனக்கேட்டால் மட்டும்தான் இந்த லிங்க் ஒரு பிரிட்ஜு க்ரியேட் பண்ணணும். சும்மா அப்படி பாடு பேசுபா அப்படின்னாலாம் பேச முடியாது, அந்த ப்ராப்பர் அந்த பிரிட்ஜு கனெக்ட் பண்ணி கொண்டு வந்தால் தான் இது வந்து சரியாக நடக்கும் அப்படிங்கிறார். இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த புக்கை பற்றி இவர் சொல்கிறார். ஒரு பேஷண்ட் வந்து இவர் ரொம்ப பாராட்டியும் சொல்லியிருக்காங்க, அந்த நோட்டையும் கொடுத்துருக்க ஒரு லெட்டரில் எழுதி அனுப்பிச்சது, நான் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே இந்த ஒரு தடவை பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் வந்ததுனால எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இன்றைக்கி வந்து இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய விதமும் என்னுடைய வாழ்க்கையினுடைய விதமும் பயங்கர வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருக்காங்க, அதை சொல்லியிருக்கார். இந்த நூலில் 67 கேசஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு புது உலகத்தை உங்களுக்கு திறக்கிற மாதிரியும் ஒரு புது ஜேர்னியாக வந்து இருக்கும். நம்புறதும் நம்பாததும் உங்களுடைய விருப்பம், உங்களுடைய நம்பிக்கைக்கு மாறாக இது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஆனால் இது சொன்னது எல்லாமே முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்து சரின்னு பார்த்த விஷயங்களும் என்னுடைய பல வருடத்தினுடைய ஆராய்ச்சியும் தான் இந்த நூல்களில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாருங்க. அது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ, பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்களுக்கு திறந்துட்டேன் பண்ணி, நன்றி.